கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்க போகிற இயேசுவின் ரத்தத்தை குறித்து வசனத்தை வாசிப்போம். சகரியா 9:11. உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். ஆமேன். இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறார்? தன்னுடைய உடன்படிக்கையின் இரத்தத்தினால் விடுதலையாக்குவேன் என்று சொல்லி வார்த்தையை நமக்கு தேவன் கட்டளையிடுகிறார். புரியுதுங்களா? இது வந்து இந்த நாளில் கூட நம்ம 7வது நாளாக நம்ம வாசிச்சிட்ருக்குறோம். முதல் நாள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் ஆத்மாவுக்கு ஜீவன் உண்டுன்னு பார்த்தோம். 2வது நாள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் சமாதானம் உண்டுன்னு பார்த்தோம். 3வது நாள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நம்மை அவருக்குள்ளார சமீபமாக்கியதுன்னு சொல்லி பார்த்தோம். 4வது இயேசுவின் ரத்தத்தினால சுத்திகரிப்புன்னு பார்த்தோம். 5வது இயேசுவின் ரத்தத்தினால ஜெயம் என்று பார்த்தோம். நேற்றைய தினம் மனசாட்சி சுத்திகரிக்கிற ரத்தம் என்று சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இன்னைக்கு 7வது நாளில் நம்ம பார்த்த வசனம், உடன்படிக்கின் ரத்தத்தினால் விடுதலை பண்ணுவேன். இந்த நாட்களில் நிறைய பேர் சிறைச்சாலையில் இருப்பதை போல தன்னுடைய குடும்பத்திலே அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க, சமுதாயத்தில் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க, மனச்சிறையில் அகப்பட்டிருக்கிறாங்க, அவங்களால வெளியே வர முடியல. பவுல் சொல்கிறாரு, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை யார் விடுதலை ஆக்குவார் என்று சொல்லி அவர் ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு. அப்போ இன்றைக்கி அநேகருக்கு வெளியே தெரியாத சிறையில் சிக்கி இருக்கிறோம். உலக பிரகாரமாக பார்க்கும்போது கடன் பிரச்சனை என்கிற சிறைகள், பிரிவினை என்கிற சிறைகள், இன்னும் தள்ளப்பட்ட நிலை என்கிற சிறைகள், வனாந்திர பாடுகள் என்கிற சிறைகள், வியாதி என்கிற சிறை, இப்படிப்பட்ட சிறைகளுக்குள்ளார சிக்கி இருக்கிற சூழ்நிலை தான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் உங்களை விடுதலை பண்ணுவேன். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி வேதவசனம் இருக்கு இல்லைங்களா? குமாரனாகி இயேசு கிறிஸ்து. குமாரன் யாரு? தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை, நிரந்தர விடுதலை. அதனால தான் மெய்யாக விடுதலை, மெய்யான விடுதலை என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால் இன்றைக்கி ஆண்டவர் சிந்தின, இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தில் விடுதலை உண்டு என்று நீங்கள் விசுவாசத்தோடு நான் வாசிக்கிறத நீங்கள் கேளுங்க, நீங்களும் தியானிங்க. விடுதலை கொடுக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சிந்தின ரத்தத்தினால தான் பிசாசின் பிடியிலிருந்து வெளியே வர முடியும். அவர் சிந்தின ரத்தத்தை பயன்படுத்தி தான் மாந்திரிக கட்டுகளிலிருந்து வெளியே வர முடியும். அவர் சிந்தின ரத்தத்தை பயன்படுத்தி தான் வியாதியின் பிடியிலிருந்து வெளியே வர முடியும். அதனால ஆண்டவரே, உங்க ரத்தம் என்னை விடுதலை ஆக்கட்டும். இது ஜனங்களால் என்னை விடுதலை ஆக்க முடியல, அதிகாரிகள்னால விடுதலை ஆக்க முடியல, டாக்டர்ஸ்னால விடுதலை ஆக்க முடியல, என்னுடைய எண்ணங்கள்னால விடுதலை ஆக்க முடியல, என்னுடைய முயற்சினால நான் விடுதலை ஆக்கப்படல. ஆனா ஒன்னே ஒன்னு நான் நம்புறேன், ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தினால எனக்கு விடுதலை உண்டு என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன்ப்பா என்று சொல்லி அவருடைய ரத்தத்தை, நீங்க விடுதலை கொடுக்கிற ரத்தத்தை நீங்க கனம் பண்ணும்போது ஆண்டவர் நிச்சயமாகவே உடன்படிக்கை பண்ணி அந்த ரத்தத்தின் விடுதலையாக்குவேன் என்ற வார்த்தை இன்னைக்கு கொடுத்திருக்கிற காரியங்கள் அந்த வசனம் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேறும். புரியுதுங்களா? அப்போ நம்ம உரிமை பாராட்டி வசனத்தை வந்து உரிமை பாராட்டி எடுக்கணும். சாதாரண வாசிக்கிறது போல வாசிக்கிறதல்ல, இது பாடம் படிக்கிறது போல படிக்கிறதல்ல. பைபிள் வேதம் வந்து அதன் மகத்துவத்தை அறிந்து நம்ம படிக்கணும். அதனால தான் ஓசியால ஒரு வசனம் இருக்கு, வேதத்தின் மகத்துவத்தை நான் எழுதி கொடுத்தேன், அவர்கள் அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். எனக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை, ஏதோ படிக்கிறேன் படிச்சுட்டு போறது அப்படி கிடையாதுங்க. வேதத்தின் மகத்துவத்தை உணர்ந்தவர்களாக நாம் வாசிக்க வேண்டும். வேதத்தின் மகத்துவத்தை நாம் அறிந்தவர்களாக உணர்ந்து வாசிக்க வேண்டும். எப்பொழுதுமே நான் சொல்வது உண்டு, வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் வந்து நம்மோடு பேசுகிறார் என்ற உணர்வோடு வாசிக்கணும். நம்மளுடைய கேள்விகளுக்கு அதில் பதில் கிடைக்கிறது என்ற வேத வசனத்தை உணர்ந்து நம்ம வாசிக்கணும். அவருடைய ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது என்று சொல்லி உணர்ந்து நம்ம வாசிக்கணும். அவர் நம்மோடு பேசுகிறார் என்ற எண்ணத்தோடு வாசிக்கணும். ஒரு ஃபோன் பண்ணும்போது அடுத்த சைடில் ஒண்ணுமே இல்லை, சவுண்டே இல்லைன்னா எவ்வளோ வேதனையா இருக்கும். ஆனால் நமக்கு பிடித்தமானவர்களோடு நம்ம பேசுறோம், நல்ல ஃப்ரெண்ட்ஸோடு பேசுறோம், ரொம்ப நேரம் டைம் போறதே தெரியாது, பேசிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம பேசுறோம், அவங்க பேசுறாங்க, அவங்க பேசுறத நம்ம கேட்குறோம் இல்லையா? அதே போல ஆண்டவர் பேசுறத நீங்க கேட்டு அப்படியே பழக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வேதம் வாசிக்கிறதுல டைம் போறதே தெரியாது, போய்கிட்டே இருக்கும். ஆனால் நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்குங்க. அதை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க கண்கள் திறந்துருச்சுன்னா கர்த்தர் வந்து கிரியை செய்ய ஆரம்பிப்பார். புரியுதுங்களா? இந்த இடத்துல நம்ம உடன்படிக்கின் ரத்தத்தினால் விடுதலை பண்ணுவேன் என்ற வார்த்தையை அவர் கொடுத்துட்டாரு. அப்போ அதை உணர்ந்து இந்த நாளிலிருந்து நீங்கள் தியானிக்க ஆரம்பிங்க, தேவ ஆவியானவர் கிரியை செய்வார். புரியுதுங்களா? இப்பொழுது மறுபடியும் நம்ம அந்த வேத வசனத்தை நம்ம வாசிப்போம், உடன்படிக்கின் ரத்தத்தினால் விடுதலை பண்ணுவேன். இந்த உணர்வோடு நம்ம இந்த நாளில் அவருடைய ரத்தத்தினுடைய வரிகள், இயேசுவின் ரத்தம் ஜெயம், அதில் 151வது பலியிலிருந்து 175 வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். வாசிப்போமா?
அதை நீங்கள் கேட்க ஆரம்பிங்க. பயபக்தியோடு கேளுங்க, விசுவாசத்தோடு கேளுங்க, கர்த்தர்க்கிரியை செய்வார். பாடுபடும்போது பயமுறுத்தாமல் இருந்த இயேசுவின் இரத்தம் ஜெயம், தம்முடைய தழும்புகளால் நம்மை குணமாக்கின இயேசுவின் இரத்தம் ஜெயம், வெண்மையும் சிவப்புமானவராகிய இயேசுவின் இரத்தம் ஜெயம், 10,000 பேர்களில் சிறந்தவராகிய இயேசுவின் இரத்தம் ஜெயம், தங்கமயமான தலையை உடையவராகிய இயேசுவின் இரத்தம் ஜெயம், புறா கண்களுக்கு ஒப்பான கண்களை உடையவராகிய இயேசுவின் இரத்தம் ஜெயம், பாலில் கழுவப்பட்டு நேர்த்தியாய் பதிக்கப்பட்ட கண்களை உடையவராகிய இயேசுவின் இரத்தம் ஜெயம், கந்தவர்க்க பாத்தி போன்ற கன்னங்களை உடையவராகிய இயேசுவின் இரத்தம் ஜெயம், லீலி புஷ்பங்களைப் போல உதடுகளை உடையவராகிய இயேசுவின் இரத்தம் ஜெயம், படிக பச்சை பதித்த பொன் வளையல்களைப் போல கரங்களை உடையவராகிய இயேசுவின் இரத்தம் ஜெயம், வெள்ளைக்கல் தூண்களைப் போல கால்களை உடையவராகிய இயேசுவின் இரத்தம் ஜெயம், லீபனோனைப் போலவும் கேதுருக்களைப் போலவும் ரூபம் உடையவராகிய இயேசுவின் இரத்தம் ஜெயம், மதுரமான வாயை உடையவராகிய இயேசுவின் இரத்தம் ஜெயம், முற்றிலும் அழகுள்ளவராகிய இயேசுவின் இரத்தம் ஜெயம், வெள்ளை போல செண்டாகிய இயேசுவின் இரத்தம் ஜெயம், அதிசயமானவராகிய இயேசுவின் இரத்தம் ஜெயம், ஆலோசனை கர்த்தாவாகிய இயேசுவின் இரத்தம் ஜெயம், வல்லமையுள்ள தேவனாகிய இயேசுவின் இரத்தம் ஜெயம், நித்திய பிதாவாகிய இயேசுவின் இரத்தம் ஜெயம், சமாதான பிரபுவாகிய இயேசுவின் இரத்தம் ஜெயம், நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரிக்கும் இயேசுவின் இரத்தம் ஜெயம், தமது மந்தைகளை மேய்க்கும் இயேசுவின் இரத்தம் ஜெயம், தன் வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிக்கும் இயேசுவின் இரத்தம் ஜெயம், ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தோன்றுகிற துளிராகிய இயேசுவின் இரத்தம் ஜெயம், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தில் சேர்த்து மடியில் சுமக்கிற இயேசுவின் இரத்தம் ஜெயம். இந்த 25 பலிகள் மூலமாக கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த நாளுக்குரிய வசனத்தின்படி விடுதலை கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். இது 25 பலிகள் மாத்திரமல்ல, உங்களுக்கு புத்தகம் கிடைத்த உடனே நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வாசிக்க ஆரம்பிங்க. ஒவ்வொரு நாளும் வாசித்த அநேகருடைய சாட்சிகள் எங்களுக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறது. அநேக காரியங்கள் இந்த சாட்சிகள்னு சொல்லி பார்க்கும்போது வித்தியாசமான காரியங்கள், டெலிவரி நேரத்தில் அற்புதம், இன்னும் வந்து வேலை கிடைக்காத நிலையில் அற்புதம், அதிகாரியின் கண்களில் தயவு கிடைக்கப்பட்ட அற்புதம், வியாதி சுகமான அற்புதம், கட்டிகளெல்லாம் கரைந்த அற்புதம், பல அற்புதங்கள் இந்த இரத்தத்தினால ஆண்டவர் செய்திருக்கிறார். பிசாசின் பிடியில் இருக்கிற ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்ட அற்புதம். இப்போ உங்களுக்கு இன்றைக்கி என்ன காரியங்கள் தேவை, எப்படிப்பட்ட சிறையில் நீங்கள் இருக்கிறீங்கன்றதை உணர்ந்து இதை நீங்கள் கேட்கும்போது உங்கள் வீடுகளில் போட்டு விடும்போது ஆண்டவர் நிச்சயமாக அந்த சத்தம் வீட்டுக்குள்ளார இயேசுவின் இரத்தத்தின் அந்த சத்தம் இறங்க இறங்க பிசாசின் கிரியைகள் விரோதமாக இருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகள்லாம் அது அழிஞ்சிருங்க. புரியுதுங்களா? அதனால் தொடர்ந்து நம்ம இந்த இயேசுவின் இரத்தத்தை நம்ம தியானி ஆண்டருடைய நாமம் மகிமைப்படுத்தி ஜெபிக்கலாமா? எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட ராஜா விடுதலை அப்பா பண்ணுகிற ரத்தம் என்று சொல்லி ஆண்டவரே அந்த ரத்தத்தின் மகத்துவத்தை எங்களுக்கு நீர் காண்பித்து கொடுத்தீர் அப்பா தேவனே. அந்த ரத்தத்தின் வல்லமை இப்பொழுது ஆண்டவரே சிறைப்பட்டிருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில விடுதலை உண்டாகும்படியாக அது இறங்கட்டும் அப்பா. யாரெல்லாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தாகத்தோடு கேட்கிறார்களோ ஆண்டவரே நன்றி, அவர்களுக்குள்ளார் அந்த ரத்தத்தின் அபிஷேகம் ஊற்றப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவ வல்லமை இறங்கட்டும், தேவ நாம மகிமைப்படட்டும், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேக அக்கினி கடந்து வரட்டும் ராஜா தேவனே. ரத்தத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கட்டும், ரத்தத்தில் ஜீவன் உண்டு, ரத்தத்தில் சமாதானம் உண்டு. ரத்தம் ஆண்டவரே அப்பா பரலோகத்துக்கு நேராக சமீபமாக்கி கொண்டிருக்கிறது. ரத்தம் ஆண்டவரே சுத்திகரிப்பு செய்து கொண்டிருக்கிறது. அந்த ரத்தம் மனசாட்சி சுத்திகரிக்கிறது. ரத்தம் ஜெயம் கொடுக்கிறது. இன்னைக்கு அந்த ரத்தம் ஆண்டவரே நீங்கள் சிந்தின ரத்தம் கல்வாரி மேட்டில், கொல்கதா மலையில், கபால ஸ்தலத்தில் ஆண்டவரே நீங்கள் அப்பா அந்த சிலுவையில் சுமந்து ஆண்டவரே அந்த நேரத்தில் சிந்தின அந்த ரத்தம் ராஜா தேவனே முள்முடி வழியாக தலையிலிருந்து பாதம் வரைக்கும் இறங்கின ரத்தம், கசையடிகளால் ஆண்டவரே அப்பா கடந்து வந்த ரத்தம், ஆணிகளால் கடந்து வந்த ரத்தம், காயங்களால் கடந்து வந்த ரத்தம், விழாவை குத்தும்போது கடந்து வந்த ரத்தம் இன்னைக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புத விடுதலை உண்டாக்கட்டும் ஆண்டவரே. நீங்க அற்புதம் செய்ததற்காக ஸ்தோத்திரம். உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை நீர் செய்வீராக. இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்புக்கு 2 எண்களை நான் சொல்கிறேன், 944-380-9930, 9488-77-1199. புரியுதுங்களா? ஏன் அனுதினமும் இந்த நம்பர்ஸ் நான் சொல்கிறேன்னா புதுசு புதுசாக ஒரு சிலருக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதனால் அந்தந்த நாள் கிடைக்கிற மெசேஜில் அந்த தொலைபேசி எண்கள் கிடச்சி அந்த புத்தகம் உங்களுக்கு கடந்து வரணும். ஆண்டவர் உங்களுக்கு ஏவுனா நீங்கள் புத்தகத்தை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சப்போஸ் வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து மெசேஜ் அட்ரஸ் அனுப்பிச்சிட்டா கூட எனக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி ஒரு வார்த்தையை சொல்லிடுங்க, இந்த மாதிரி அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்லிவிட்டு சீக்கிரமாக நாங்கள் அந்த புத்தகத்தை அனுப்பி வைக்கிறோம். தேவநாமம் மகிமைப்படட்டும், ஆமீன்.